ஹலோ கைஸ் இன்றைக்கான கதைக்களத்துக்குள்ளே போகலாம். யமுனாவை காவேரியெல்லாம் விட போகிறாங்க. ரொம்பவே காவேரியை எல்லாரையுமே திட்டிடுறாங்க. நிவினோட அம்மா யமுனா அழுதுகிட்டே இருக்காங்க. காவேரி சமாதானம் சொல்லிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த காவேரி அதையே நினச்சி அவங்களும் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ விஜய் வந்து கேட்குறாரு, ஏன் என்ன ஆச்சு அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. விஜயும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ காவேரி சொல்கிறாங்க, எங்க நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, நம்ம யமுனா நல்லா இருக்கணும்னு நினச்சி யமுனா லைஃபை கெடுத்துட்டோமா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை, உண்மையான காதல் என்றைக்குமே ஜெயிக்கும் காவேரி. கண்டிப்பாக யமுனா வந்து நிவின் மேலே உண்மையான காதல் வச்சிருக்கா, சீக்கிரமே அவளோட காதலால் நிவினை ஜெயிச்சிருவா அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாரு. அப்போ காவேரி விஜய் கண்ணையே உத்து பார்க்குறாங்க. இவர் இவ்வளோ தூரம் பேசுகிறாரே, இவருக்குள்ளே உண்மையான காதல் இருக்குமா அப்படின்ட்டு. அப்போ அவங்கள கேட்குறாங்க, உங்களை ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு, என்ன காவேரி சொல்லு, உங்களுக்குள்ள உண்மையான காதல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விஜய் நினைக்கிறாரு, ஐயோ நீ தாண்டி என் உயிர், நீ தான் என்னோட காதல் அப்படின்ட்டு இதை வெளிப்படையாக இப்பயே சொல்லிடலாமா அப்படின்ட்டு. இல்லை இல்லை வேண்டாம், அவளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்போம், இது ஒரு லவ்வபிள் மூமெண்ட்டு, இதை ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்னோட மனசில் இருக்கிறதெல்லாம் அவகிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு விஜய் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு.